அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்ப்பது மரபியல் பாடத்தில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்ற நிகழ்வு வந்து பார்க்க போகிறோம். டிஎன்ஏ இரட்டிப்பாதல் என்பது ஒவ்வொரு உயிரினமும் நடக்கக்கூடிய ஒரு அன்றாட நிகழ்வு. டிஎன்ஏ இரண்டாக பிளக்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒரு பெற்றோர் டிஎன்ஏ ஆக காட்சி அளிக்கிறது. டிஎன்ஏ இரண்டாக பிளந்தவுடன் அதற்கு இணையான நிரப்பு காரங்கள் உற்பத்தி செய்து ஒரு தகுந்த சே டிஎன்ஏ துண்டுகளை உருவாக்குகிறது. இந்த டிஎன்ஏ இரட்டை சுருள் போன்ற அமைப்பு இது பார்ப்பதற்கு ரெண்டு சுருள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி இருக்கு. இந்த இரட்டை சுருள் மாதிரி வந்து நம்ம யாரு வந்து முதன் முதல்ல வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் ஃபிரெடரிக் கிரிக் அவங்க தான் இந்த முதன் முதல்ல அந்த இரட்டை சுருள் போன்ற அமைப்பு ஆனது இந்த டிஎன்ஏ அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இது எப்படி வந்து இரட்டிப்பாகுது அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த இரட்டை சுருள் போன்ற ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏட ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து டிஎன்ஏ இரட்டிப்பாதை தொடங்கக்கூடிய இடம்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து ஒரு இரட்டிப்பாதை கலவை வந்து உருவாகுது. அந்த இடத்துல தான் இந்த டிஎன்ஏ வந்து இரண்டாக என்ன செய்ய போகிறது, பிரிகிறது. இப்ப டிஎன்ஏ எப்படி இதுல வந்து சில நொதிகள் எல்லாம் வந்து அதுல வந்து பங்கு பெறுகிறது. அதுல வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகேஸ் என்ற நொதி. இந்த ஹெலிகேஸ் என்ற நொதி டிஎன்ஏ ஒரு குறிப்பிட்ட வந்த இரட்டிப்பாத கலைக்கு பக்கத்துல வந்து ஹெலிகேஸ் என்ற நொதி வந்து என்ன செய்யலாம் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த ஹெலிகேஸ் உருவானதுக்கு அப்புறம் இந்த டிஎன்ஏ துண்டு என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஎன்ஏ இரண்டாக பிரிகிறது. இதை வந்து இரண்டாக பிரிக்கக்கூடிய நொதி என்னன்னா இந்த ஹெலிகேஸ் என்ற நொதி. ஹெலிகேஸ் நொதி இரண்டாக பிரிக்கிறது. இந்த அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா டோப்பு ஐசோமரேஸ் ஒரு நொதி இருக்கு. இந்த பிரிந்த டிஎன்ஏ துண்டுகளை முறுக்கி இருக்கிறத வந்து அதை வந்து நீக்கக்கூடியது டோப்போ ஐசோமரேஸ். இந்த இரண்டாக பிரிந்த இந்த டிஎன்ஏ துண்டுகள்ல நம்ம ஏற்கனவே டிஎன்ஏ என்பது பாலி நியூக்ளியோடைடுகளால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய பாலி நியூக்ளியோடைடுகள் ஒவ்வொரு முனையிலும் இருக்கு. இந்த இரண்டாக பிரிந்த ஒவ்வொரு இலைக்கும் வந்து மேல இருக்கக்கூடியது வந்து வழி நடத்தும் டிஎன்ஏ, கீழே இருக்கிறது கூட பின்தங்கு டிஎன்ஏ. இந்த ஹெலிகேஸ் நொதி உருவான இடத்து பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆர்என்ஏ பிரைமர் ஒன்று உருவாகும். ஆர்என்ஏ பிரைமர், இந்த ஆர்என்ஏ பிரைமர் என்னன்னா நியூக்ளியோடைடுகளோட ஒரு துண்டு. இந்த ஆர்என்ஏ பிரைமர் உருவான இடத்துல இருந்து நம்ம டிஎன்ஏ உருவாக ஆரம்பிச்சு ஆர்என்ஏ பிரைமர் உருவான உடனே டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி இதற்கு தகுந்த மற்ற நிரப்பு காரணங்களை என்ன செய்து உருவாக்குகிறது, தொடர்ச்சி என்னது உருவாக்கிட்டே. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நிரப்பு காரணங்களை உருவாக்கி போயிட்டே இருக்கு. அந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி என்ன செய்யுது அப்படின்னா இந்த அனைத்து டிஎன்ஏ ஒரு பாலிபெப்டைடு வரிசைகளை உருவாக்குகிறது. இந்த உருவான ஒவ்வொரு துண்டும் தனித்தனி டிஎன்ஏ துண்டுகளா இருக்கும். இதுக்கு பேரு ஓகோசாகி துண்டுகள். இந்த ஓகோசாகி துண்டுகள் அனைத்து வந்து ஒன்றா ஒரு தொடர்ச்சியான ஒரு பாலி நியூக்ளியோடைட் ஒரு டிஎன்ஏ உருவாக்கக்கூடிய அதை இணைக்கக்கூடிய நொதி டிஎன்ஏ லைகேஸ். கீழே இருக்கக்கூடிய பின்தங்கு இலையில டிஎன்ஏ பாலிமரேஸ் நொதி வந்து தொடர்ச்சியாக டிஎன்ஏ துண்டுகள் அந்த உருவாக்கிட்டே செல்கிறது. இவை அனைத்து வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு வரிசையை இது ரெண்டும் வந்து ஒவ்வொன்றும் எதிர் எதிர் திசைகள் நடக்கும். இந்த டிஎன்ஏ தொடர்ச்சியாக உருவாகுது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து டிஎன்ஏ இரட்டிப்பாக தடுக்கப்படுகிறது. அதுக்கு அந்த இடத்துக்கு பேரு டெர்மினஸ் என்ற நொதி. இந்த டிஎன்ஏ இரட்டிப்பாதல் முடித்து வைக்கக்கூடிய ஒரு நொதியாக இருக்கிறது. இவ்வாறாக டிஎன்ஏ இரட்டிப்பாதலானது நடைபெறுகிறது.